ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகோட் சினிமாஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனி ஒருவன் 2 அந்த படத்தோட ஒரு அஃபிஷியல் அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. அது என்ன அப்டேட்டுங்கிறத வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நாள் மறுபடியும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் என்ன சொல்லி போனால், தனி ஒருவன் 2 கூடி சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறாங்க. அது இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ ஏஜே சென்டர்டைன்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ கரெக்டாக 2:55 இருக்குது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொமோ ஆரம்பிக்கும்போது இந்த டேரக்டர் மோகன் ராஜ் என்ன பண்ணுறாருன்னா, சித்தார்த் அபிமன்யம நம்ம ஜெயம் ரவி அதாவது மித்ரன் அவர்கள் எதிரியாக அவர் தான் தேர்ந்தெடுப்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனி ஒருவன் பார்ட் 1ல சின்ன சின்ன எதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இவன் தான் நமக்கு கரெக்டான எதிரி அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி சித்தார்த் அபிமன்யம டார்கெட் பண்ணுவார். அதே மாதிரி அவர் கொண்டுடுவார். இதோட இந்த ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சு இதுக்கப்புறம் மித்ரன் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் செகண்ட் பார்ட்டில் எடுக்க போகிறாங்க. இப்படி பார்த்தா தனி ஒருவன் 2 இந்த படத்தோட சீக்குவலாக தான் இருக்கணும். இன்னொரு விஷயம், தனி ஒருவன் 1ல என்ன ஒரு ஃபேமஸான ஒரு சீன் இருக்குன்னா, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை மாற்றி உன் எதிரி யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு இதை வச்சுருப்பாங்க. அதுக்கான காரணத்தையும் அதே சீனில் நம்ம ஜெயம் ரவியே ரிவீல் பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போ இருக்க ப்ரொமோவில் என்ன எழுதியிருக்குன்னா, நீ யார் என்று சொல், உன் எதிரி யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு மாற்றியிருக்காங்க. அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மோகன் ராஜா அவர்கள் கதையை அப்படியே டைப் பண்ணுற மாதிரியும் இந்த சீனுக்கு அப்படியே நம்ம ஜெயம் ரவி அப்பியர் ஆகிற மாதிரியும் தான் காட்டியிருக்காங்க. முதல்ல மித்ரன் கை துப்பாக்கியை எடுத்ததா அப்படின்னு டைப் பண்ணுவார். அதே மாதிரி ஜெயம் ரவியும் கையில் எடுப்பார். அதுக்கப்புறம் டைப் பண்ணதை அழிச்சிட்டு திரும்ப அதை விட பெரிய துப்பாக்கியை எடுத்தான் அப்படின்னு சொல்லி எழுதுவார். அதே மாதிரி அந்த துப்பாக்கியை வச்சுட்டு அந்த இன்னொரு பெரிய துப்பாக்கியை எடுத்துப்பார். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு டைப் பண்ணுவார், எதிரி யாருன்னு தேர்ந்தெடுக்காம ஆயுதத்தை தேர்ந்தெடுப்பவன் மித்ரன் அல்ல அப்படின்னு சொல்லி அதில் டைப் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஜெயம் ரவி எதிரி யாருன்னு முடிவு பண்ணுறதுக்காண்டி உட்கார்ற மாதிரி அதில் காட்டியிருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஃபேக்ஸ் வருது. அந்த ஃபேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டு ஒரு முகத்தை காட்டியிருப்பாங்க. அப்போது ஜெயம் ரவி கேட்பாரு, நான் ஏன் இன்னும் எதிரி தேடி போகலை அப்படின்னு. அதுக்கு டேரக்டர் சொல்லுவாங்க, இந்த கதையில் எதிரி தான் உன்னை தேடி வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொமோ அப்படியே முடிச்சிருப்பாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து ஆடியன்ஸுக்கு சொல்ல வரது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் கான்செப்ட் அப்படியே மாற்ற போகிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், தனி ஒருவன் 1ல நம்ம ஹீரோவான ஜெயம் ரவி தான் சித்தார்த் அபிமன்யம் அதாவது அந்த வில்லனை தேடி போவார். ஆனால் இந்த படத்தில் நம்ம ஹீரோவான ஜெயம் ரவி தேடி தான் வில்லன் வர்றதா அப்படின்னு அந்த கதையை அமைச்சிருக்காரு. அதை நமக்கு டிக்ளேர் பண்ணுற விதமாக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் இப்படி ஒரு டைலாக்காக வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த படத்தோட வில்லன் யாரை போட போகிறாங்க அப்படின்னு சில கியூரியாசிட்டி கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காண்டியே அந்த ஃபோட்டோவில் க்வெஸ்சன் மார்க் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த படத்தோட வில்லனை கொஞ்சம் சஸ்பென்ஸ் தான் வச்சு கொஞ்சம் லேட்டாக ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரிய வருது. ஏன்னா தனி ஒருவன் 2ல சித்தார்த் அபிமன்யம் அதாவது நம்ம அரவிந்த் சாமி எடுத்து நடிச்சிருந்த கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக யார் கேஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டி நம்ம எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. அது நம்ம டேரக்டரான மோகன் ராஜாவுக்கு தெரியும். ஸோ அதை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் க்வெஸ்சன் மார்க் போட்ட மாதிரி சிம்பிளாக அனுப்பிச்சிருக்காங்க. தனி ஒருவன் 1க்கும் தனி ஒருவன் 2க்கும் இருக்க சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று மியூசிக் டேரக்டர். அந்த தனி ஒருவன் 1ல ஹிப்ஹாப் காதி தான் மியூசிக் பண்ணியிருப்பார். ஆனால் இதில் வந்து சாம் சியர்ஸ் வந்து மியூசிக் பண்ண போகிறாரு. இந்த படத்தில் வேறு யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு இன்னும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. எந்த ஒரு நமக்கு அப்டேட்டும் எதுவும் கிடைக்கல. இப்போ வரைக்கும் இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி இன்னொன்று 9th இதில் கன்ஃபார்மாக இருக்காங்க. இன்னொன்று மோகன் ராஜா அதாவது டேரக்டர் மோகன் ராஜாவை இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு முக்கியமான ரோல்லையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனி ஒருவன் 2க்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்களையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் வீடியோவை நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் பெல் சிம்மையும் டச் பண்ணி வச்சுங்க.